மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ்நாடு அலையன்ஸ் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தது. தமிழ்நாடு அலையன்ஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தினை ஆகஸ்ட் 14, 2020 துவங்கினர். இந்த இயக்கம் ஆகஸ்ட் 30 வரை நடத்த உள்ளனர். இக்கையெழுத்து இயக்கத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி முழு ஆதரவு வழங்கியதை அடுத்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் நெல்லை மாவட்டம் முழு ஆதரவு வழங்குகின்றது. இதன் மூலமாக மாஜாக்க மேலப்பாளையம் பகுதி சார்பாக சந்தை முக்கு ரவுண்டானாவில் வைத்து 1000-க்கும் மேற்பட்ட கையெழுத்தை பொதுமக்களிடம் பெற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தன. அதிகமாக பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட கேட்டுக்கொண்டனர். இக்கையெழுத்து இயக்கத்தின் கோரிக்கை என்னவென்றால், மார்ச் மாதம் முதல் ஏற்பட்டுள்ள ஊரடங்கால் 12.2 கோடி மக்கள் நேரடியாக வேலை இழந்துள்ளனர். மேலும் பல சிறு குறு வியாபாரிகள் முழு பொருளாதாரத்தை இழந்துள்ளனர். கடுமையாகியுள்ள பொருளாதார நெருக்கடியால் கடும் பஞ்சம் நாட்டை சூழ்ந்துள்ளது. இனி வரும் காலங்களில் அதிகமான பட்டினி சாவும் தற்கொலைகளும் நிகழும். எனவே மத்திய அரசு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் பதிவு உள்ளிட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 6000 மாதத்திற்கு வழங்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை தமிழ்நாடு அலையன்ஸ் கொண்டுள்ளதால் மாஜாக்க நெல்லை மாவட்டம் நிர்வாகம் தலைமையின் வழிகாட்டுதலின்படி முழு ஆதரவு தெரிவிக்கின்றது. இதில் மனிதநேய ஜனநாயக கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை நிஜாம், மாவட்ட பொருளாளர் பேட்டை மூசா, மாவட்ட எம்ஜேடிஎஸ் மாவட்ட செயலாளர் நாகூர் மீரான், வான்முகில் டிரஸ்ட் மதியழகன், மாரியம்மாள், மாஜாக்க மேலப்பாளையம் பகுதி செயலாளர் தமீம் அன்சாரி, மேலப்பாளைய நகர எம்ஜேடிஎஸ் செயலாளர் ஏ1 மைதீன், பேட்டை நகர துணை செயலாளர் ஐடிஐ சங்கர், பேட்டை நகர எம்ஜேடிஎஸ் செயலாளர் ஹபீபுல்லாஹ், முன்னாள் மாவட்ட செயலாளர் இக்பால் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு வியாபாரிகள் ஒவ்வொருவரிடமும் கடைக்கடையாக சென்று கையெழுத்து வாங்கினர். தற்போது இந்திய தேசம் முழுவதும் கொரோனா என்ற ஒரு நோய் தொற்றை கொண்டு ஒட்டுமொத்த உலகமும் முடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையை மிகவும் சரியான ஒரு பாதையாக மக்கள் பயணிக்க வேண்டுமென்றால், இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வேண்டுமென்றால், கடந்த 6 மாத காலங்களாக மிகப்பெரிய ஒரு ஊரடங்கின் மூலமாக அனைத்து தொழில்களும் அனைத்து தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்து, சிறு குறு வியாபாரிகள் தங்கள் வியாபாரங்களை இழந்து, பொருளாதாரங்களை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து இன்று இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் 12 கோடியே 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாக தங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் வருமானத்தையும் இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காலச்சூழல் தொடர்ந்து நீடிக்கும் என்றால், இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இந்த சூழல் நீடிக்கும் பட்சத்தில் இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் என்னவாக இருக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பை தமிழ்நாடு அலையன்ஸ் கூட்டமைப்பின் கீழாக இருக்கக்கூடிய வான்முகில் டிரஸ்ட் மற்றும் மேலும் பல அமைப்புகள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஆய்வறிக்கையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தற்கொலை சம்பவங்கள் இங்கு அரங்கேறும், கொலை கொள்ளைகள் அரங்கேறும், படுகொலைகள் அரங்கேறும், திருட்டு சம்பவங்கள் அரங்கேறும். இது போன்ற சம்பவங்கள் இங்கு அரங்கேறாமல் இருக்க வேண்டும் என்றால், மக்கள் நிம்மதியாக வாழப்பட வேண்டும் என்றால், அவர்களுடைய பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை முறை நேரடியாக நேர்முகமாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால், மத்திய அரசு தங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து மக்களுக்கு ரேஷன் கார்டு வாயிலாக, இல்லை என்றால் ஆதார் கார்டு மூலமாக, இல்லை என்றால் தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக எடுக்கப்பட்டுள்ள ஆவணங்களை கொண்டு இது போன்ற வேலை இழந்த, தொழில் இழந்த, வியாபாரம் இழந்த அனைவருக்கும் மாதம் குடும்பத்திற்கு 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை தமிழ்நாடு அலையன்ஸ் என்ற அந்த அமைப்பு தனக்கு கீழால் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டமைப்புகளையும் கொண்டு நாடு தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நாடு முழுவதும் பல்வேறு பட்டி தொட்டிகள் எங்கும் கொண்டு சென்று இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைமை நிர்வாகக்குழு இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்கின்றது என்ற ஒரு அறிக்கையை எங்களுடைய மாநிலத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய, நாகை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிமுன் அன்சாரி கூறியதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டத்தில் இந்த கையெழுத்து இயக்கத்தை மிக வீரியமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வகையை
மனிதநேய ஜனநாயக கட்சி இன்று முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றது. துவக்கமாக இன்று மேலப்பாளையத்திலே துவங்கப்பட்டுள்ள இந்த கையெழுத்து இயக்கம் இன்று மாவட்டம் முழுவதும் பல ஊர்களிலும் பல பட்டு தொட்டிகளிலும் கொண்டு செல்வோம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு துவக்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எங்களோடு கலந்து கொண்டுள்ள வான்முயில் அமைப்பினை சார்ந்த சகோதரர் மதியழகன் அவர்களுக்கும் மேலும் மாரியம்மா சகோதரி மாரியம்மாள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த கையெழுத்து இயக்கம் வரக்கூடிய ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெறும். தினமும் ஒவ்வொரு பகுதிகளிலே ஒவ்வொரு ஊர்களிலே ஒவ்வொரு கிராமங்களிலே இந்த நிகழ்வுகளை நடத்துவோம் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை நிஜாம்.